ஜிகர்தண்டா 2 ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்த ட்ரைலர்? ட்ரைலர் மாசாச்சு ப்ரோ, எடிட்டிங் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யாக்காக போகலாம். ட்ரைலர் பார்த்தேன் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு ட்ரைலர். படம் நல்லா இருக்கு, எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கும் போல, படமே ஃபைட்லாம் நல்லா இருக்கும் போல, புது கம்பாவா இருக்கு, எல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுக்கு படத்துக்கு. ட்ரைலர் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யாவோட டைலாக்லாம் நல்லா சூப்பராக இருக்கு. ஆனால் லாரன்ஸ் மாஸ்டர் எந்த அளவுக்கு நடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்க, பயங்கரமா இருக்கு. டேரக்டர் வந்து நல்லாவும் பண்ணியிருக்காரு ப்ரோ, பயங்கரமா இருக்கு, நிறையா இருக்கு. எஸ்ஜே சூர்யா ராகவா லாரன்ஸ் நியூ கம்போ சூப்பரா இருக்கு ப்ரோ. புது கம்போவா இருக்கிறதுனால பாப்பாங்க எல்லாரும், போய் நிறைய பாப்பாங்கன்னு தோணுது. வித்தியாசமா இருக்கு ஆனா பாப்பாங்க எல்லாரும், நல்லா இருக்குன்னு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்து சொல்லலாம் ப்ரோ. அவ்வளவுதான், எஸ்ஜே சூர்யாக்காக தாராளமா பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா ஹைட் ஆக்டிங் வர லெவலில் இருக்கும். எஸ்ஜே சூர்யாக்காக தான் பார்க்கலாம், வண்டி பார்க்கலாம். ஐடி அந்த படத்தை வெயிட் பண்ணுற ரொம்ப நல்லா இருக்கும் படம். அவர் அவரு பிடிக்கும், அவர் பிடிக்கும் எனக்கு. ரெண்டு வருஷம் நடிக்கிறாலும் நல்லா இருக்கும் படம் நினைக்கிறேன். அது நீங்கள் மாநாடு படத்தே தெரிஞ்சிருக்கா, எஸ்ஜே சூர்யா எந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணிருந்தேன். அது வந்து இப்போ எது நடிக்கிறாரில்ல விஷால் படம், அது என்ன படம், மாரி காட்டினி, அந்த படத்துலயே நல்லா ஒரு இது இது கொடுத்துருந்தாரு. இப்போ இப்போ என்ன ராகவா, அவர் கூட நடிக்கிறப்போ அவரு அவரோட அந்த காமெடி அது இதெல்லாம் ரெண்டு பேர்த்தோட காமெடியும் செம்மையா இருக்கும். ரெண்டு பேரும் காம்போ பண்ணவும் நல்லா இருக்கும். லாரன்ஸ் தான் நல்லதான் ப்ரோ இருக்கும். லாகோ ரன்ஸ் ஏன்னா அவர் ஃபுல்லா பேய் படம் ஆடிறப்பில்ல, அவர் எத்தான் நல்லதா இருக்கும், அவர் இருந்தாலும் நல்லதா இருக்கும். எஸ்ஜே சூர்யா வேற ரோல் பண்ணுவார், அவ்வளவு பிடிச்சது அவர். எஸ்ஜே சூர்யா அவருக்கான படம் பண்ணு பண்ணுவாரு ப்ரோ, அவர் காமெடி எல்லாம் அதிகமா பண்ணுவார், அதனால நல்லா இருக்கும். படம் ஃபுல்லா இன்ட்ரெஸ்டா போகும்னு தோணுது. அங்க ஃபைட் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க, போய் பார்த்தா நல்லா இருக்கும் தோணுது. இல்ல ப்ரோ, பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரைலர் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்தது. பிஜிஎம் கூட எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் அவர் பண்ற அந்த ஸ்கிரீன் பிளேயோட ஆக்ஷன்ஸ் தான், ஆக்ஷன் ஹிட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த கார் ஆக்சிடென்ட் நல்லா பண்ணிருக்கிறாரு. அவர் சொல்ற டைலாக்கும் அந்த இதுக்கும் காம்பினேஷனா நல்லா ஒரிஜினல் மூவி பாக்குற மாதிரி தான் இருக்கு. அவர் இப்போ அமைச்சிட்ட ட்ரைலர் எல்லாம் ஆமா, ஒன்னு நடந்தது ரெண்டு நல்லா இருக்கும் ப்ரோ. அதோட இதை வச்சா வந்தாங்க, இது நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட், நல்லா தான் நல்லா இருக்கும். எடிட்டிங் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, அந்த ஆக்ஷன் சீன்ஸ் அதெல்லாம். லாகோ வாலரன்ஸ் பிடிக்காதுல, எஸ்ஜே சூர்யா வெரி பண்ணுவார் அவருக்காகனே படத்தை. வந்து லாகோ வாலரன்ஸ் பிடிக்காதுல, ஏன்னா அவர் பேய் படம், அவருக்கு பேய் படத்துல ஃபேமஸ்னா லாகோ வாலரன்ஸ் அச்சிக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது. அவர் அதே மாதிரி டான்ஸ்ல அவர் அச்சிக்கிட்ட ஆளே கிடையாது. அவரும் எஸ்ஜே சூர்யா இருக்கிறதால படம் ஓரளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும் நான். டிஃபரெண்டா இருக்கு ட்ரைலர், எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நடிச்சிருக்கிறது இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எதிர்பார்க்கல. ட்ரைலர் ஓரளவுக்கு சுமாராக நினைச்சுப்பாங்க, ஆனால் எடிட்டிங்கே ட்ரைலர் எல்லாமே ஆக்டிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. பார்க்கலாம், எஸ்ஜே சூர்யாவே பார்க்கலாம், எஸ்ஜே சூர்யாவே பார்க்கலாம். லாரன்ஸ் கோசம் போய் பார்ப்போம் ப்ரோ, ஏன்னா லாரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாரன்ஸ் வந்து விஜய் ஃபேன் தான். இருந்தாலும் லாரன்ஸ் டான்ஸ்லேருந்து அவர் எப்படி சொல்றது, அவர் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ரொம்ப, அதனால போய் பார்க்குவேன். அவரு கோசமாச்சும் போவேன், இப்போ ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு போவோம் கண்டிப்பாக. எதனால எஸ்ஜே சூர்யாக்காக அவர் ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். ஒரே வாரத்தில் ஜிகர்தண்டா 2 பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஹிட் ப்ரோ, கண்டிப்பாக புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.